99% அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 65 பேரில் 62 பேரும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கு ஏகோபித்த ஆதரவு. அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் ஆதரவு. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டரும் ஆதரவு தெரிவித்தார். இணை ஒருங்கிணைப்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்க நள்ளிரவிலும் சென்னையில் குவிந்த அதிமுகவினர். அரியலூர் மாவட்ட செயலாளர் தாமரை ராஜேந்திரன் மாவட்ட நிர்வாகிகளுடன் நேரில் சந்தித்து ஆதரவை தெரிவித்தார். ஒற்றை தலைமை குறித்த கருத்தில் எந்த தவறும் இல்லை. கட்சி தொண்டர்கள் அனைவரும் ஒற்றை தலைமையையே விரும்புவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. மாணவர்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபடுவது மனவேதனை அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவலை. மாணவர்கள் நெஞ்சுரம் கொண்டு எந்த சவாலையும் எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டுகோள். சென்னையில் இரவு நேரங்களில் தொடரும் மழை. நுங்கம்பாக்கம், கிண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் விடிய விடிய விட்டுவிட்டு பெய்த மழை. சென்னையில் 3 நாட்களாக பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேக்கம். விடியாதிமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அவதி. அடுத்த 3 மணி நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் தொழில் போட்டி காரணமாக பத்திரம் எழுதும் அலுவலக ஊழியருக்கு கொலை மிரட்டல். சிசிடிவி மூலம் ஒருவர் கைது, மற்றொருவருக்கு வலைவீச்சு. ஆர்டிஇ மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள், சீருடைகளை தனியார் பள்ளிகளை இலவசமாக வழங்க வேண்டும் என்ற முறையை எதிர்த்த வழக்கு தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு வலது காலில் உள்ள விரல் அகற்றப்பட்டு சிகிச்சை. பூரண நடம் பெற்று விரைவில் வீடு திரும்ப எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, நடிகர் ரஜினிகாந்த் ட்வீட். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அதிகரிக்கும் தொடர் மின்வெட்டால் பொதுமக்கள் அவதி. சிதம்பரம், புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து முன்னறிவிப்பில்லா மின்தடை ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. பாஜக கூட்டணியின் குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளராக திரௌபதி முர்மு அறிவிப்பு. சிறந்த குடியரசுத் தலைவராக திகழ்வார் என பிரதமர் மோடி வாழ்த்து. குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் வேட்பாளராக யஷ்வந்த் சின்ஹா அறிவிப்பு. வருகிற 27 தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய முடிவு. மகாராஷ்டிரா அரசியலில் அடுத்தடுத்து பரபரப்பு சம்பவங்கள். ஆதரவு எம்எல்ஏக்களுடன் சூரத்தில் தங்கியிருந்த அமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அசாமிற்கு பயணம். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் 5 நாள் விசாரணை. ராகுல் காந்தியிடம் 12 மணி நேரம் தொடர் கேள்விகளை எழுப்பிய அமலாக்கத்துறை அதிகாரிகள். அக்னிபத் திட்டத்தின் மூலம் மட்டுமே இனி ஆட்கள் தேர்வு, இந்திய விமானப்படை உறுதி. போலீசாரை அவமதித்த காங்கிரஸ் மூத்த பெண் தலைவர் டெல்லி போராட்டத்தில் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. இங்கிலாந்தில் ரயில்வே ஊழியர்கள் போராட்டத்தினால் ரயில் சேவை கடுமையாக பாதிப்பு. பேருந்து, கார்களை மாற்று போக்குவரத்திற்காக பயன்படுத்துவதால் நெடுஞ்சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல்.
பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் கடுமையான நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது ஒருநாள் போட்டியில் இலங்கை அணி வெற்றி. 5 போட்டிகள் கொண்ட தொடரையும் 3-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது.